எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த போட்டோவை பத்தி தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறோம். இந்த போட்டோல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த போட்டோ நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த போட்டோவை எடுத்தவர் பேர் வந்து கெவின் கார்ட்டர். இவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட். இவர் இந்த போட்டோவை 1993 எடுத்தாரு. அந்த சமயத்துல ஸ்வீடன் நாட்டுல நிறைய பஞ்சம் பட்டினி நிலவியதுனால மக்கள் எல்லாரும் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் இவர் இந்த போட்டோவை எடுத்தாரு. இந்த போட்டோல அப்படி என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுல ஒரு கழுகும் குழந்தையும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த குழந்தை பசியால செத்துட்டு இருக்கு. அந்த கழுகு அந்த குழந்தைய சாப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த புகைப்படத்தோட பின்னணி. இந்த புகைப்படம் டைம்ஸ் ஆஃப் நியூயார்க்ல மார்ச் 26, 1993 வெளிவந்தது. இந்த புகைப்படத்துக்காக கெவின் கார்ட்டருக்கு புட்லைசர் விருது வழங்கப்பட்டது. இந்த புகைப்படம் செய்தித்தாளில் வெளிவந்த உடனே நிறைய மக்கள் அந்த செய்தி நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்கா, இல்லை இறந்துடுச்சா, கழுகு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த போட்டோகிராஃபர் ஏன் போட்டோ எடுத்தாரு, குழந்தையை காப்பாத்திருக்கலாம், அந்த கழுகும் அந்த போட்டோகிராஃபரும் ஒன்று தான் அப்படின்னு அவர் மேலே நிறைய விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. இதனால விருது வாங்கிய 3 மன உளைச்சலுக்கு உள்ளாகி கெவின் கார்ட்டர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இந்த புகைப்படம் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளான போதிலும் இந்த புகைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம்தான் ஸ்வீடன் நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உணவுக்காக தினம் தினம் எவ்வளோ பேர் சாகுறாங்க அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. வாழ்வின் நீதி. உலகில் மனிதம் வாழும் வரை மனிதநேயம் காப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெவின் கார்ட்டர் புகைப்படம் எடுத்தது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை மொத்தம் உங்களுக்கும் பகிருங்க.